ஸ்ரீ ஆண்டாள் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி நான்கு வென்று பகை கெடுக்கும் கொண்ட கோபாலனை பாட அழைக்கும் கோதை கண்ணனை கண்ணனாக கண்டு புகழ்வது அவனை பாடுவது ஒரு விதம் என்றால் அவனே அனைத்துக்கும் ஆதாரமான ஆதி மூலம் என்று உணர்ந்து போற்றுவது ஞானம் கண்ணனை தரிசனம் செய்யும் போது அவரை மகாவிஷ்ணு என்று உணர்ந்து பணிந்து கொள்ளும் போது அவரே மனதை கொள்ளை கொள்ளும் கண்ணன் என்று தெளிதல் மெய்ஞானம் வாருங்கள் பாசுரம் இருபத்தி நான்கின் உள்ளே சென்று பார்க்கலாம் அன்று இவ்வுலகம் அழந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென் இலங்கை செற்றாய் திறல் போற்றி சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகையெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய் திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி நான்குக்கு உண்டான விளக்கம் யுகம் தோறும் பகவான் நாராயணர் அவதாரம் செய்து தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டுகிறார் அப்படி அவர் செய்த அவதார மகிமைகளை போற்றி பாடுவதுவே கலியுகத்தில் முக்திக்கான மார்க்கமாக சொல்லப்படுகிறது யாகங்கள் தவங்கள் உயர்ந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் கடைப்பிடிப்பதில் சிக்கல்கள் நிறைந்த யுகமாக கலியுகம் கருதப்படுகிறது இந்த யுகத்தில் சாமானியரும் கடை தேறுவதற்கான ஒரே வழி நாம சங்கீர்த்தனமே மகாவிஷ்ணுவுக்கு ஆயிரம் நாமங்கள் அவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கவே செய்கிறது அது மட்டுமல்ல அந்த நாமங்கள் ஒவ்வொன்றும் பொருள் பொதிந்ததும் கூட அப்படிப்பட்ட நாமங்களில் மகிமையான நாமங்களை தேர்ந்தெடுத்து அவற்றின் சிறப்புகளை விளக்கும் விதமாக கோதை கண்ணனை புகழ்கிறாள் கண்ணனை கண்ணனாக கண்டு புகழ்வது அவன் பெருமைகளை பாடுவது ஒரு விதம் என்றால் அவனே அனைத்துக்கும் ஆதாரமான ஆதி மூலம் என்று உணர்ந்து போற்றுவது ஞானம் கண்ணனை தரிசனம் செய்யும்போது போது அவரை மகாவிஷ்ணு என்று உணர்ந்து பணிந்து கொள்வதும் பள்ளி கொண்ட பெருமாளை தரிசனம் செய்யும் போது அவரே மனதை கொள்ளை கொள்ளும் கண்ணன் எனவும் தெளிதலும் மெய்ஞானம் அவரை வணங்கினால் அந்த பரம்பொருளின் அருகில் நாம் இருக்கிறோம் என்று பொருள் ஆண்டாள் பரம்பொருளின் அரண்மனையில் அவன் பள்ளி அறைக்கு அருகில் நிற்கிறாள் அவளும் அவள் தோழிகளும் கண்ணனின் தரிசனத்திற்காக காத்திருக்கிறார்கள் சுப்பிரபாத சேவைக்கான நேரம் நெருங்கிவிட்டது எந்த நேரத்திலும் அவன் சன்னிதானத்தில் எழுந்தருவி திருத்தரிசனம் திருத்தரிசனம் தரப்போகிறான் அவன் வருகிற போது வேறு எந்த கவலையும் நம்மை ஆட்கொண்டிராமல் அவன் நினைவே நம்முள் நிறைந்து இருக்க வேண்டும் அதற்கு ஒரே வழி நாம சங்கீர்த்தனம் கோதை அந்த கேசவனின் அவதாரங்களின் மகிமையை போற்றத் தொடங்கினாள் அவதாரங்களில் முதன் முதலில் முழு மனித அவதாரமாக பெருமாள் கொண்டது வாமன் அவதாரம் வாமணராய் வந்து உதித்து உலகளந்த பெருமாளாய் மாறிய அவதாரம் பிற அவதாரங்களில் இப்படி ஒரு மாற்றம் இல்லை எப்படி அவதரித்தாரோ அப்படியே சம்ஹாரமும் செய்வார் ஆனால் இந்த அவதாரம் சற்று மகிமையுடையது சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்றால் வாமன ரூபத்திலேயே அவர் செய்திருக்க முடியும் ஆனால் பாகவத பரம்பரையின் வாரிசான மகாபலியை அவ்வாறு செய்ய விரும்பாமல் பாதாள உலகு உலகுக்கு அனுப்ப திருவுழம் கொண்டதால் அவர் ஒரு சிறு நாடகத்தை அங்கு அரங்கேற்ற வேண்டியிருந்தது மேலும் அந்த அவதாரத்தில்தான் தான் பகவான் கையேந்தி நிற்கிறார் மகாபலி கேட்காமலேயே அவனுக்கு விஸ்வரூப தரிசனம் வாய்த்தது இந்த பிரபஞ்சத்தின் இணையற்ற மகா உருவுக்கு முன்பாக தான் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்கிற ஞானத்தோடு மகாபலி தலைகுனிந்து நின்றான் அந்த அவதாரத்தில் தான் அனைவரும் விரும்பி போற்றி அடைய விரும்பும் திருவடி அவன் சிரசில் விழுந்தது இப்படி அந்த அவதார மகிமையை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அத்தகைய சிறப்புமிக்க அவதாரம் கொண்டு உலகை அளந்தவனே நீ வாழ்க என்று போற்றுகிறாள் ஆண்டாள் வாமன அவதாரம் நிகழ்ந்த அதோ அதே யுகத்தில் நிகழ்ந்த இன்னொரு அவதாரம் ராம அவதாரம் மனித வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் அரச பரிபாலனத்துக்கு உதாரணமாகவும் அமைந்த இந்த அவதாரம் இராவண சம்ஹாரத்துக்காகவே நிகழ்ந்தது சிங்கத்தை அதன் குகையிலேயே சென்று சந்திப்பதுதான் வீரம் கடல் சூழ்நிலத்தில் கர்வத்துடன் ஆண்டு வந்த ராவணனின் செருக்கை அழிக்க ராமன் இலங்கைக்கே சென்று அவனோடு யுத்தம் செய்து வென்றார் ராவணன் மனம் மாறுவான் என்றால் மன்னிக்க அந்த கருணாமூர்த்தி தயாராக இருந்த தன் ஆணவத்தால் விரும்பி தன் அழிவை கொண்டான் ராவணன் பல்லாயிரம் ஆண்டுகள் ஆட்சி செய்து இந்த உலகை பரிபாலித்த ராமச்சந்திர மூர்த்தியை போற்றுகிறாள் ஆண்டாள் கிருஷ்ணாவதாரத்தில் அவன் அற்புதங்களுக்கு எல்லையே இல்லை பாலகன் என்று நினைத்து அவனை கொல்ல வந்த சகடாசுரனையும் கன்று வடிவில் வந்து கொல்ல முயன்ற அரக்கனையும் கிருஷ்ணன் வென்றான் தன் இனத்தை காக்க குன்றை குடையாக பிடித்தான் அவன் திருவடியை போற்றுகிறோம் என்று போற்றும் ஆண்டாள் கண்ணனை வேல் ஏந்திய வீர கோலத்தில் கண்டு துதிக்கிறாள் வேல் இங்கு வீரத்தின் அடையாளம் குலம் காக்க போராடும் வீரனின் ஆயுதம் என்கின்ற அடிப்படையில் சங்கு சக்கர கதாபாணியாக திகழும் ஸ்ரீமன் நாராயணனே கோதை வேல்கொண்ட வீரராகவும் கண்டு போற்றி துதிக்கிறாள் இந்த உலகை பரிபாலிக்கவே விஷ்ணு அவதரித்தார் பரிபாலனம் என்றாலும் அதுவும் மக்கள் சேவையே அவதாரங்கள் தோறும் சேவை செய்த அந்த பரந்தாமனுக்கு நாம் இப்போது சேவைகள் செய்து அவனை பறை கொண்டு வாழ்த்தி பாடி போற்றுவோம் அவனை பாடவே நாம் கூடியிருக்கிறோம் இங்கு என்று ஆண்டாள் பாடி கண்ணனின் தரிசனத்திற்காக காத்திருக்கிறாள் நன்றி ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய